Taste the Daily. எத்தனை ரமேஷ் சேதுராமன், ஏன் நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பாணி. ஆனால் திரு மோடி ஏன் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணங்களை பட்டியலிடுறது ஒரு பாணி. இந்த முதல் பாணிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு இணையாக இல்லை அதை விட கூடுதலாக பிரதமர் மீண்டும் ஏன் மூன்றாவது முறையாக வரக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக திரு ஸ்டாலின் தொடர்ந்து பதிய வச்சுட்டே இருக்கிறார். அது எடுபடும் அப்படின்னு நம்புறார் அவர். இல்ல, ஜஸ்ட் சுருக்கமா ஒரு பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரெண்டு, ஏன்னா அக்னீஸ்வரன் அவர்கள் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார், இப்ப அடுத்த ரெண்டு பேர் பேசக்கூடியவர்களும் வந்து அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறமும் ஒரு நான் என்னுடைய அடுத்த கட்ட பாயிண்ட் எடுத்து வச்சு என்ன சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. சுருக்கமா வட்டம் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த கேள்விக்கு பதில், அதாவது ஆரம்பம் தொட்டே அந்த ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎன்டிஏ அலையன்ஸ், அவங்க வந்து ஆரம்பம் தொட்டே சொல்றதெல்லாம் வந்து மக்கள் நலன் பத்தி எல்லாம் அப்ப பேசவே இல்லை. பேசினது முழுக்க முழுக்க பாஜகவை தோற்கடிக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு கட்டத்துல வந்து பாஜகங்கிறத கூட விட்டுட்டு மோடியை தோற்கடிக்க வேண்டும், மோடியை வீழ்த்த வேண்டும்ங்கிறதான் ஆரம்பத்துட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. ஏன்னா இந்த பாஜக தரப்பு பலமா இருக்கா அவருக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது மோடியாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த ஒற்றை புள்ளியில தான் அவங்க இணைஞ்சாங்க. அந்த ஒற்றை புள்ளியில தான் அவங்களுடைய அந்த ஃபோக்கஸே இருந்ததுன்னு பார்த்தோம். நம்ம கடந்த முறை பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம், அதுல கேட்கும் போது நம்ம வைத்த விவாதத்துல மக்கள் நலன் என்ன பத்தி பேச போறீங்க அப்படின்னா இன்னைக்கு மேனிபெஸ்டோ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது இருக்கலாம், அதுல விவாதம் நம்ம பண்ண போறோங்கிறது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு சொன்னது இல்லைங்க, மோடியை வீழ்த்தினாலே எல்லாமே நல்லது அப்படிங்கிற மாதிரி மொத்தம் பொதுவா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் வீழ்த்தணும்னு காரணத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. இந்தியாவில மீண்டும் பிரதமர் மோடி வந்து மூன்றாவது முறையாக வந்தா ஜனநாயகமே இருக்காது, நாடாளுமன்றத்துல விவாதமே நடக்காது, அரசியலமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படும், மத கலவரம் வெடிக்கும், மத கலவரத்தை செய்பவர்கள் தியாகிகளாக போற்றப்படுவார்கள் அப்படின்னு எச்சரிக்கையோடு அதை சொல்றது போய் சேர்ந்துருமா, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா? கடந்த ரெண்டு முறை தேர்தல் இதை ஃபேஸ் பண்ணிட்டோங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான், 2014 2019 இதே வாதத்தை தானே வச்சாங்க, நம்ம 10 ஆண்டுகள் தாண்டி வந்துட்டோம், என்ன நடந்துச்சு ஜனநாயகமே இருக்காது, தேர்தல் ஜனநாயகமே குழி தோண்டி புதைக்கப்படும், அரசியல் அமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படும் அப்படின்றதெல்லாம் அப்ப வைக்கப்பட்டதா? 14 19 வைக்கப்பட்டதா பாரதிய ஜனதாவுக்கு எதிராக? அவங்க 19 வைக்கப்பட்டதுல வைக்கப்பட்டது. அதாவது இந்த வாதங்கள் எல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ஒரு சிலதெல்லாம் கேட்டு கேட்டு புளித்து போன வாதங்கள்னு சொல்லலாம், ஒரு சிலதுல வந்து தான் சொல்லணே அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில வாதங்களை வைக்கிறாங்க. அது வந்து எல்லா கட்சிகளும் ஒரு எதிர்கட்சியாக அவங்க வைக்க வேண்டிய வாதம் தான், அதை வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று தான், அப்படித்தான் நான் பாக்குறேன். இல்ல எங்களுக்கு ஜனநாயகம்னு சொல்றது எங்களுக்கு ஜனநாயகம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றத கடந்து திரு மு க ஸ்டாலினுடைய பிரச்சாரம் என்னன்னா இந்தியாவை காப்பதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற இடத்துக்கு நகர்ந்தாச்சு திமுக. இல்ல இந்தியாவை காப்பதுன்னு பாஜக கேள்வியே இல்ல, அததான் பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துறதோ இல்ல இந்தியாவை காப்பாத்துவது அப்படின்னு இவங்க சொல்றதோட மறைமுக அர்த்தம்ங்கிறது வேற. ஐயோ எங்களுடைய சர்வைவபிலிட்டியே கேள்வியா இருக்கு, அதனால எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு டைரக்டா சொல்ல முடியாது. அதனால அவங்க சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் வாதமோ இந்தியாவையே காப்பாற்றணும் அப்படின்னு. இப்ப நான் இருக்கேன்னாக்க சும்மா எனக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பூதாகரம் ஆக்கி அதை வந்து அதில் ஒரு பரப்புரையை மேற்கொள்வது அந்த மாதிரிதான் நான் பாக்க. 2-3 தலைமுறைகளாக தான் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வரோம், டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வரோம், குடும்பங்கள்ல இருந்து வராங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அத்திப்பூத்த மாதிரி வருவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, இது வந்து பாஜகவுக்கு பிடிக்கல, அதனால இடஒதுக்கீடு இல்லாமல் பண்ணணும்னு பாஜக நினைக்குது. வேலைவாய்ப்பு சார்ந்து, இளைஞர்கள் சார்ந்து, மத ஒற்றுமை நல்லிணக்கம் சார்ந்துன்னு ஒரு திரு மகிழன் குறிப்பிட்டார்ல அந்த வார்த்தை, ஒரு சாமானிய மனிதன் சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி பிரயோகம் இருக்கா திரு ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில்? அது எளிதாக அவனை போய் இதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் பதிஞ்சிருமா, புரிந்து கொள்ள முடியுமா அவனால அப்படின்னா அவரு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு எதிராக? இல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க, எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது கடந்த காலங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடியது பாஜக என்பது வெல் ஆயில்டு கேம்பெயின் எலெக்ஷன் மிஷின் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அதிமுக வந்து பயன்படல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இவங்களும் வந்து ரொம்ப சீசன்டு பார்ட்டி
அவங்களுடைய இதுல வந்து அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அதான் ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணாங்க. அவங்க வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பல இதுல இப்ப சனாதன எதிர்ப்பு அதெல்லாம் சொன்னா கூட அதையும் மீறி பல இடங்கள்ல திமுகவுக்கு கடந்த காலங்களில் ஓட்டு போட்டதுக்கான காரணம் நிச்சயமா ஒரு பல ஸ்கீம்ஸோ வளர்ச்சி திட்டங்கள் அதெல்லாம் வந்து ஒரு சிலத்தை மறுக்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்துல நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்ன, நீங்க வந்து மத்திய அரசு வடக்கு வளைகிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லணும், அப்புறம் எப்படி வளர்ச்சி வந்தது அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி மத்திய அரசு வந்திச்சு விட்டது, இப்ப எய்ம்ஸ் பத்தி பேசுறோம், அப்புறம் 12 காலேஜ் வந்தது அதை பத்தி ஏன் பேசுறது இல்ல, முன்னாடி இருந்த நம்பர் ஆஃப் இது எவ்வளவு, நம்ம மொத்தமா இந்தியா பூராவே எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருந்தது 2014 போது 2024 எவ்வளவு, இந்த மாதிரியாக ஒவ்வொரு வாதத்தையும் நம்ம வந்து கவுண்டர் பண்ணி கொண்டு போகலாம். ஆனா இது தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லும் போது மக்கள் கிட்ட நீங்க பல வாராக தான் நீங்க ரீச் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் என்னன்னாக்க எமோஷனல் பிரைமரிங்கிறது வந்து எமோஷனல் ஆஸ் ரீஜனல் எமோஷனல், இதுல வந்து லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், காலகட்டத்துல மக்களுக்கான பிரச்சனைகளாக மாநில உரிமை மொழி உரிமைன்னு ரீஜனல் ரீஜனலிசம் பேசுறது எடுபடுமா எடுபடாதா? திரு ஸ்டாலின் பேசுறது எடுபடுங்கிறதுனாலதான் இல்ல, நான் என்ன சொல்றேன் அது எடுபடும் அப்படிங்கறதுனாலதான் அது பரப்புரையில இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா அது எந்த அளவுக்கு எடுபடும்ங்கிறது தான் பாயிண்ட். சரி, அதாவது நீங்க வந்து பொத்தம் பொதுவா சொல்லிட முடியாது, அதுக்கான தாக்கம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டிருக்கு. அடுத்த சுற்று அது குறித்து நம்ம பேசுவோம்.